அடுத்ததா ஒரு கணவன் மனைவி அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அதனால் அந்த வயசு பொண்ணு வயசு கம்மியாக இருக்கிறதுனால போக்சோ வழக்கில் அந்த கணவருக்கு 20 வருஷம் தண்டனை கொடுத்துருக்காங்களே, அந்த வழக்கை பற்றி சொல்லுங்கள். அதில் ஒரு கணவன் மனைவின்னு தான் சொன்னீங்களே ஒழிய, அந்த மனைவி என்று சொல்லப்படுவது ஒரு சிறுமி என்பதை தெரிவிக்கவே இல்லையே இதில். சரி, இந்த கேஸ் என்ன மாதிரி இருக்குன்னா, கோவை வெள்ளலூர் அப்படின்ற ஒரு காமராஜபுரத்தை சேர்ந்தவர் ஒருத்தர், நாகமுத்துன்னு அவர் பேர், அவருக்கு வந்து பேச்சின்னு இன்னொரு பேர். அந்த பேச்சிலேவே இந்த பெண் குழந்தையை மயக்கி இருக்கிறார். பேச்சு என்பவர் பேச்சிலே மயக்கியிருக்காரு. ஏன்னா அந்த குழந்தைக்கு ஒரு 16 வயசு இருக்கும் பொழுது அந்த பெண்ணை வந்து தன்னுடைய மனைவியாக்கி கொண்டார். ஒரு குழந்தையை சிறுமியை மனைவியாக்கி கொண்டார். இவருக்கு வந்து 30 வயசு, அந்த பொண்ணுக்கு வந்து 16 வயசு. அந்த என்னைக்கு இந்த மனைவியாக்கி கொண்டார் அப்படின்றது வந்து, என்று நமக்கு சுதந்திரம் கிடைத்ததோ ஆகஸ்ட் 15 2018 அந்த பெண் சூறையாடப்பட்டிருக்கிறார், குழந்தை சூறையாடப்பட்டிருக்கிறார். ஓகே சார். இந்த பெண் உடனே ஒரு கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்கல, 2019 அந்த மாதிரிலாம் கொடுக்குது. ஏற்கனவே மேபி ஜூலை மாதத்துக்கு அப்புறம் குழந்தை பிறந்து விடுகிறது. இந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் இந்த பொண்ணு சும்மா இருந்தாலே அப்பவே கொடுத்துக்கலாம் இல்லையா அப்படின்னு ஒரு எண்ணம் வரக்கூடும். ஆமாம், அப்படி இல்லை. இதில் நான் தான் சொன்னேன்ல, அவன் பேச்சிலே மயக்கி அந்த பொண்ணை வச்சுனே இருந்திருக்கான். ஒரு பெண் குழந்தையும் பிறக்கிறது, ஒரு குழந்தை பிறக்கிறது, அந்த பெண்ணுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. ஆனால் இருந்தாலும் ஏதோ ஒரு சூழலில் பெயிண்ட்ரு கொஞ்சம் தண்ணி அடிச்சிருப்பார், தண்ணி அடிச்சு வந்தால் ஒரு சில பேச்சுகள் பேசுவார். அது இந்த பெண் வந்து ரொம்ப சின்ன பெண் இல்லையா, இட்ஸ் ஆல்மோஸ்ட் மோர் தென் 15 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கக்கூடியது. ப்ளஸ் குழந்தை வேறு சின்ன குழந்தை, அதுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்காம, மனைவிக்கு தேவையானதை வாங்கி கொடுக்காம, தன்னுடைய சுகம் மாத்திரம் தன்னுடைய போதையோ அல்லது ஒரு மதுவ பழக்கம் போதை கடுமையாக இருக்கலாம், அது இந்த பெண்ணுக்கு பிடிக்காமல் போகிறது. தேர்ஃபோர் தேர் இஸ் அ சண்டை பிட்வீன் அந்த சோ கால்ட் ஹஸ்பண்டுக்கும் இந்த பெண்ணுக்கும் இடையில் ஒரு சண்டை வருது. அதனால ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அப்போ ஷீ இஸ் ஒன்லி 17 இயர்ஸ் ஓல்டு. இப்போ அந்த பொண்ணு 18 வயது நிரம்பியவள் அல்ல. ஒரு குழந்தை பெற்றுட்ட பிறகும் இன்னும் அந்த பொண்ணு மைனராகவே இருக்கு, 18 இயர்ஸ் அடையில. அதனால உடனடியே இதை பற்றி விசாரிச்சு பார்க்கும்பொழுது இந்த பொண்ணு 16 வயசு இருக்கும் பொழுது அவளுடைய வந்து பாலியல் சீண்டல் இருந்திருக்கிறது, பாலியல் உறவு இருந்திருக்கிறது, தேர்ஃபோர் ஒரு குழந்தையும் பிறந்திருக்கிறது. இருந்தாலும் இந்த சூழ்நிலையில் இருக்கும்பொழுது இது இப்போ ஒன்றா போயிடலாமே, புருஷ முண்டாட்டினா 1000 ஒரு சில சண்டைகள் இருக்கும், திருப்பி ஒன்றா சேர்ந்தா இதெல்லாம் நடக்கிறது தானே அப்படின்னு சொல்லி கிராமங்களில் சொல்கிற மாதிரி சிட்டிலையும் இப்போ யாரும் சொல்கிறதில்ல. முடியலையா, டாட்டா சொல்லிடு, குட் பை சொல்லு, ஃப்ரெண்ட்ஸாக இருப்புன்னு சொல்லு அப்படின்னுலாம் இப்போ வளர்ந்து விட்டோம். அமெரிக்காலாம் நம்மக்கிட்ட ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஐ ஆல்வேஸ் இன்சிஸ்ட், கடந்த ஒரு 12 வருஷமாக டிவியில் சொல்லினே இருக்கேன், இந்தியா வந்து சுதந்திரம் அடைஞ்சது தான் 47. ஆனால் அவர்கள் சுதந்திரம் அடைந்ததற்கு முன்பாக என்னெல்லாம் இருந்ததோ, அவர்கள் வந்து 200 வருஷம் கழித்து அமெரிக்கர்கள் வந்து முன்னேறி இருக்காங்கன்னு நினைக்கிறோம் இல்லையா, அதெல்லாம் நம்ம வந்து 100 வருடத்திற்குள்ளாகவே தாண்டி விடுகிறோம். அதனால் இனிமேல்லாம் வந்து புருஷன் பொண்டாட்டின்றது கன்வீனியன்ஸுங்க. நீ நல்லா இருக்க, நான் நல்லா இருக்கேன், இஃப் யூ ஆர் பேட் ஐ ஆம் ஆல்சோ சோ பேட் ஒர்ஸ்ட், அந்த கண்டிஷனுக்கு வந்தாங்க. இந்த பெண்ணுக்கு பிடிக்காத ஒரே ஒரு காரணத்தினால் ஒரு ஆண்டு அவனோடு இருந்திருந்தாலும் ஒரு குழந்தையை பெற்றிருந்தாலும் இன்னும் கூட அந்த அவன் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து என்னை வந்து என்னை ஏமாத்திட்டான், சின்ன குழந்தையாக இருக்கும்போது இந்த மாதிரி கெடுத்துட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் வருது. உடனே போக்சோ சட்டம் அவன் மேல் பாய்கிறது. செக்ஷன் 6 வந்து அவன் மேலே பாயுது. இது சாதாரண குடும்ப சண்டையாக இருந்தால் குடும்ப வன்முறை சட்டமாக போயிருக்கும். ஆமாம், இப்போ 16 வயசு, அந்த 18 வயசுக்குள்ளே இருக்கிறதுனால போக்சோ சட்டம். எஸ், ஓகே. அதுவும் ஸ்பெஷலி 16 வயது குறைவாக இருப்பவர்கள் வந்து பெண்கள்னு சொல்ல முடியாது, குழந்தைகள் என்று தான் சொல்ல வேண்டும். அதனால தான் இவன் மேலே கொடுக்கப்பட்டுள்ள ஒரு கம்ப்ளைண்ட்டு புகார் சீரியஸாக எடுக்கப்பட்டு கோவை நீதிமன்றத்தில் பெரிய ஒரு டிஸ்கஷனோட ஒரு பெரிய ஜட்ஜ்மெண்ட்லாம் நடக்கணும் வைங்களேன், ஆர்குமெண்ட்லாம் நடக்கும். ஸோ அந்த குழந்தையை வந்து குழந்தை என்று சொல்லப்படுகிற அந்த மனைவியை உள்ளே கூப்பிட்டு இன் கேமராவில் நிறைய கேள்விகள் கேட்பார்கள். அந்த கேள்வி கேட்கும்பொழுதே ஒரு சிலதெல்லாம் உண்மை நிலையும் தெரியும். ஜட்ஜஸும் சும்மா இருக்க மாட்டாங்க, இந்த நீ பாட்டுக்கு அவனை விட்டுட்டு எனக்கு வேணான்னு சொல்லிட்டு வர, இந்த குழந்தைய யார் காப்பாற்றுவாங்க, அவன் தானே அப்பன், அவனுக்கு உரிமை இருக்கு இல்லையா, அவன் வந்து குழந்தைய பார்க்கலாமே, விசேஷன் ரைட் இருக்கு, நீ எப்படி இந்த குழந்தைய காப்பாற்று, சப்போஸ் மெயின்டெனன்ஸ் கொடுக்கல, அவனே வந்து பெயிண்டரு, இப்படின்லாம் நிறைய கேள்விகள் வந்து கோர்ட்டும் கேட்கும். அந்த மாதிரி கேட்கும்போது தான் ஜஸ்டிஸ் திரு ஜட்ஜி அவர்கள் வந்து குலசேகரன் நான் நம்புகிறேன், ஸோ அவர் வந்து நிறைய கேள்விகள் கேட்டு முடிஞ்ச பிறகு டெலிபரேஷன்ஸ் எல்லாம் முடிஞ்ச பிறகு முடிவுக்கு வருகிறது 20 ஆண்டுகள் சிறை தண்டனை அண்ட் ஆல்சோ அபராதத் தொகை. பேச்சு என்கிற நாகமுத்துக்கு பேச்சு என்ற நாகமுத்துக்கு அபராதத் தொகையும் வந்து 10,000 ரூபாய் என்னமோன்னு நினைக்கிறேன்ல,
ஆமாங்க சார், 10,000 ரூபாய் அபராதம், 20 ஆண்டுகள் சிறை தண்டனை. சிறை தண்டனை இதில் அந்த 20 ஆண்டுகள் சிறை தண்டனை என்பது தான் ரொம்ப கொடுமையானதாக இருக்கும். பட் இருந்தாலும் ஒவ்வொரு ஆண்மகனும் அவன் வயதுக்கு வந்த பிறகு 18 வயது நிரம்பிய ஆண்மகனாக இருக்கும் பட்சத்தில் 18 வயதுக்கு குறைவாக இருக்கக்கூடிய எந்த பெண்ணையும் இந்த காம நோக்கத்தோடு பார்ப்பதே தவறு. அந்த நோக்கம்தான், அந்த இன்டென்ஷன் டு சீ வித் லஸ்ட் இஸ் நாட் அக்செப்டபிள் பை தி லா. அதுதான் லாஸ்ட் டைம் கூட நான் போனேன், ஆடைய தொடுற விஷயத்தை, ஆடைய தொடுறதை பத்தி அந்த பாம்பேக்காரன் ஏதோ செய்தான்னு சொல்லிட்டு சொன்னாங்க இல்லையா, அது ரொம்ப அநியாயமான ஒரு தீர்ப்பு. நோக்கத்தோட நீ ஆடைய தொட்டாலும் தப்புதான், இன்டென்ஷனே தப்பா இருக்கும்பொழுது யூ வில் நாட் பி ஸ்பேர்ட் அப்படின்னு சொல்றது தான் இங்கேயும் நடக்குது. 16 வயதுக்கு குறைவாக இருக்கக்கூடிய பெண்ணை 18 வயது நிரம்பிய ஒரு ஆண் சரியாக பார்க்கவில்லை, அவனுடைய பார்வையே தவறாக இருக்கும் பட்சத்தில் அவனுக்கு தண்டனை இருக்கக்கூடும் என்பதை அவன் அறிந்து கொள்ள செய்தாலும் தப்பு தானே சார். நிச்சயமா திருமணம் சார், நீங்க அந்த குழந்தைக்கே தெரியாம நீங்க இந்த கல்யாணத்தை மட்டும் இந்த கல்யாணம் முடிஞ்சிச்சுன்னு சொன்னா அந்த குழந்தைக்கு தெரியாத, 18 வயதுக்கு அப்புறம் தானே தெரிய வருது. அதனால குழந்தை திருமணம் செய்தால் அப்பவும் தப்பு தான் சார். இதுல இன்னும் இது சார்ந்தே ஒரு கேள்வி, அப்பா அம்மாவே கல்யாணம் பண்ணி வச்சா கூட ஏற்றுக்கொள்ள, அப்பா அம்மா மேல கூட சட்டம் தண்டனை உண்டு, அப்பா அம்மாவை ஜெயிலு போடுவாங்க. ஈவன் அந்த பெண்ணே 16 வயசுல கொஞ்சம் நான் ரொம்ப வளர்ந்துட்டேன், ஐ கேன் டேக் கேர் ஆஃப் மை லைஃப், நான் என் இஷ்டமா வாழ்ந்துருவேன்னு அந்த பெண்ணும் கூட நினைக்க முடியாது. முடிவெடுக்கிற தைரியம் திறமை அந்த மெச்சூரிட்டி எனக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறதும் தப்பு. இப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, ஒருவேளை நீ ரொம்ப புத்திசாலியாக இருந்த 16 வயசுல எனக்கு எல்லாம் தெரியும் சொல்லிட்டு ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடணும்னு நினைச்சுன்னா அகெயின் தெரியும் பட்சத்தில் சட்டம் தன் கடமை செய்து ஹாஸ்டலில் சேர்த்துரும், எங்கேயும் வெளில வர முடியாது. அது ஒரு கொடுமையாக இருக்கக்கூடிய ஒரு விடுதியாக இருக்கும். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்துருக்காங்க, ஒரு குழந்தை இருக்கு. இப்போ அவருக்கு 20 வருஷம் தண்டனை கொடுத்து 20 வருஷம் அவர் ஜெயிலுக்கு போயிட்டார் அப்படின்னா இவங்களுடைய எதிர்காலம், இந்த குழந்தையோடையும் அந்த பெண்ணோட எதிர்காலம் என்னாவது சார்? நிச்சயமாக சிந்திக்கின்றது. என்ன அப்படின்னு சொன்னா, இது வந்து ஒரு மனிதருக்காக கொடுக்கப்படுகின்ற தண்டனை அல்ல, ரிட்ரிபியூட்டிவ்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த குழந்தையை பாதுகாக்க வேண்டியது சமுதாயம் இல்லை, சமுதாயம் தான். ப்ளஸ் இந்த அம்மா உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த குழந்தைக்கு பிரச்சனை தானே. சட்டத்திற்கு தெரியும் பட்சத்தில் 16 வயது குழந்தையை வந்து ஒரு பாலியல் வன்புணர்வு இருக்கிறது என்றால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அவன் ஜெயிலுக்கு தான் போனால் அந்த குழந்தை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு தான் இந்த சூழலை காட்டுகிறது. எனவே இந்த சூழ்நிலையில் அவன் அப்பீலுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஹைகோர்ட்டில், அப்பீல் வந்து தீர்மானிக்கும். மிக முக்கியமான 3 வழக்குகள் குறித்து சட்டப்பூர்வமாக ஆழமாகவும் எளிமையாகவும் விளக்கியதற்கு நன்றி சார். நன்றி. நேர்களை மீண்டும் மற்றொரு மாண்புமிகு நீதியரசர்கள் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.